என் அன்பு பிள்ளையே, உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் எனது தர்பாரில் உனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்றேன். உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னை விட்டு உன் கஷ்டங்கள் அத்தனையும் விலகப் போகின்றது. பொறுமையாக இரு அப்பா, நான் இருக்கின்றேன். எல்லாமே ஒரு படி உயர்த்தித்தான் செய்தேன். ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே. நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது. உனக்கு மட்டுமல்ல, எனக்கே இதே நிலைத்தான். கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து. நான் பார்த்து கொள்கின்றேன். உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாழ். உனக்கான பலன் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசு. அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வெழுந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே. அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா. அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன். பிறகு ஏன் உனக்கு இந்த கலக்கம்? முயற்சித்துக் கொண்டே இரு, துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா. எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே. எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என் மேல் வைத்து செயல்படு. உன் எண்ணம் போல் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நீ ஜெயிக்கப் போகின்றா. எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை நிற்பேன். கவலை வேண்டாம் தங்கமே. நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன். இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். கலங்கி நிற்காதே. நீ என் செல்ல குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன் நான்? தைரியமாக இரு தங்கமே. எதையும் இழந்துவிடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் இரு. நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே. அதற்கு பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன். கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும். உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும். உன் நல் எண்ணங்கள் பழித்துவிடும். சகல சம்பத்தும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வா குழந்தா. நீ உன்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற. ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு சோதனையும் உனக்கு பாடம் நல்கும் ஆசான் குழந்தையே. சோதனையில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு உனது அகம் செம்மையிரும் வரை சோதனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கலங்காதே. துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ. உன் கவலைகள் தீர்ந்து விடிகள் பிறந்தது. கலங்காதே. உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது. உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது. இனி நல்லதே நடக்கும். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாகியப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது. தைரியமாக இரு தங்கமே. நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல, நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே. ஆதலால் வருந்த வேண்டாம். நீ கேட்கும் போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது
அதைவிட மேலாகத்தான் இருக்கும். இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமே. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசாம். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். முடிந்தவரை போராடு. வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும். உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே. நிச்சயம் அது நிறைவேறியே தீரும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது, மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே? இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை அழகாக மாறும். கொண்டாட தயாராக இரு தங்கமே. உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் உன்மீதே இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே. உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே. என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை. உன் சாயப்பாவை நம்பு. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது. அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். என் தங்கமே, உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை நீ மலர்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாய் கிடைக்கும். அதையே கற்களைப் போல் எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும். இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே. ஆகவே உனது எண்ணங்களை மாற்று. மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். நீ எந்த அளவிற்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்து கொள்வார். அவன்தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன? நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே. எல்லாமே என்னால் தான் ஆயிற்று. நான் தான் உன்னை தவறெடுக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி. இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன். அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா? என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை. மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள். நல் வழித்தானே பிறக்கும். ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும். எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது. அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே. வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவராகிவிடுவீர்கள். வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன. மனம் தளராதே. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே. எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால்தான் அடங்கும். சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு. அவன் சிவன், இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தால் அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும். கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான். ஆனால்
கடவுளில் தோல்வி என்பதே இல்லை, ஆசையில் வெற்றி என்பதே இல்லை. செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள். இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து. உன் வாழ்க்கை வசந்தமாகும். நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை 10 மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே, கலங்காதே. நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். கவலையை விடு. தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும். போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மன அமைதி பெறுவாய். உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா? உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பாய். நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன். நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். கலங்காதே. உன் சாகியப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம். அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு. அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை. எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக. கலங்காதே. உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளை தருகின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்ரன் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே. நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித்தருவேன். இது உன் சாகப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய். என் பைரமே, நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமே. உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடும். என்றும் உன் துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கமே. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.